இன்னைக்கு ஐபிஎல் 30வது ஆட்டத்தில் பெங்களூர் சின்னசுவாமி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் ஆர்சிபி அணிக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கும் இடையே முக்கியமான ஆட்டம் நடந்திருந்தது. ஸோ இந்த மேட்சில் இதுவரைக்கும் T20 கிரிக்கெட் வரலாற்றில், அதாவது நம்ம ஐபிஎல்லில் இவ்வளவு ரன் யாருமே பார்த்ததில்ல, அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் பிரேக்கிங் ஆட்டம் இன்றைக்கி நடந்திருக்கு. அதே போல் இந்த ஆட்டத்தினுடைய ரிசல்ட் பிரகாரம் பாயிண்ட்ஸ் டேபிளில் நம்ம திரும்பி பார்க்குறப்ப நம்ம தமிழக பிளேயர் தினேஷ் கார்த்திக் அவரால் தற்போது புள்ளி பட்டியலில் நம்ம சிஎஸ்கே அணி மிகப்பெரிய ஒரு சரிவு ஆபத்தில் இருந்து காப்பாற்றப்பட்டிருக்கு. அதே போல் 5 பெரிய அணிகள் தற்போது பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்து ஐபிஎல்லை விட்டு வெளியேற நிலைமையும் இப்போ ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி டாஸ் ஜெயிச்சது பெங்களூரு அணி தான். ஆனால் அவங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை பேட்டிங் பண்ண சொல்ல ஓப்பனராக வந்த டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இதில் இவங்க இரண்டு பேருமே பயங்கரமான துவக்கம் தான் கொடுத்தாங்க. டிராவிஸ் ஹெட் 41 பந்து மட்டுமே ஃபேஸ் பண்ணி 102 ரன் எடுத்து அவுட் ஆனார். அபிஷேக் சர்மா அவரும் 34 ரன்கள் எடுக்க, பின்னாடியே வந்த கலாசன் 67 ரன், மார்க்ரம் 32, அப்துல் சமத் 37, ஆக மொத்தம் 3 விக்கெட் மட்டுமே இழந்து 20 ஓவருக்கு 287 ரன். அதாவது இதுக்கு முன்னாடி 207 தான் ஐபிஎல் வரலாற்றில் ஹையஸ்ட் ஸ்கோர் மேட்சாக இருந்தது. ஆனால் இந்த மேட்சில் 287 ரன் ஹைதராபாத் அணி எடுத்து ஐபிஎல் வரலாற்றில் ரொம்ப பெரிய ஒரு ஹையஸ்ட் ஸ்கோர் மேட்சாக இந்த மேட்சை மாற்றிருக்காங்க. இப்படி இருக்க இந்த இமாலய ஸ்கோரை சேசிங் பண்ண வந்த ஃபாப் டுப்ளசி விராட் கோலி, இதில் விராட் கோலி ஃபாப் டுப்ளசி நல்ல துவக்கம் கொடுத்தாலும் விராட் கோலி 42 ரன்னுக்கே அவுட் ஆகிட்டாரு. ஃபாப் டுப்ளசி போராடினார், அவரும் 62 ரன்னுக்கு அவுட் ஆக, அதுக்கப்புறமா வந்த வில்ஜாக் 7, ராஜ் பட்டிதார் 9, ஷாஹன் டக் அவுட் ஆகி வெளியேறிட்டாரு. அதுக்கப்புறமா நம்ம தமிழக பிளேயர் தினேஷ் கார்த்திக், அவர் கூட ரவாட், இவங்க இரண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு ஆர்சிபி அணியின் வெற்றியின் பாதைக்கு கொண்டு போனாங்க. முக்கியமாக நம்ம தமிழக பிளேயர் தினேஷ் கார்த்திக் இந்த ஆண்டின் ஐபிஎல்ல மிகப்பெரிய பிக் சிக்ஸ், 108 மீட்டர் தூரம் கொண்ட மிகப்பெரிய சிக்ஸர் அடிச்சு பாலை கிரவுண்டை விட்டே வெளியே அனுப்பிட்டாரு. ஸோ இதனால பயங்கரமாக பார்த்தீங்கன்னா மேட்சினுடைய மூமெண்டம் அப்படியே ஆர்சிபி அணிப்பக்கம் சாயிரம் மாதிரி தான் இருந்தது. ஆனாலுமே ரன் அதிகமாக இருந்தது அப்படிங்கிறதால ஒரு சில டாட் பாலுகள் விளாண்டாலே ப்ரெஷர் பயங்கரமாக கிரியேட் ஆகி கடைசியாக நம்ம கார்த்திக் எவ்வளவு போராடியும் இந்த மேட்சில் ஆர்சிபி அணியை ஜெயிக்க வைக்க முடியல. ஆனாலுமே இன்னொரு நல்ல காரியம் பண்ணியிருக்காரு, அதாவது இந்த மேட்சில் இந்த அளவுக்கு கிட்ட வந்து ஆர்சிபி அணி அவங்க தோல்வியடையாமல் தூரத்திலே தோற்று போயிருந்தாங்கன்னா ஹைதராபாத் அணிக்கு புள்ளிப்பட்டியில் நம்ம சிஎஸ்கே அணியை கீழே தள்ளுறது மட்டும் இல்லாமல் கண்ணா பின்னாண்டு பயங்கரமாக ரன் ரேட் அதிகமாக இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட பயங்கரமான ரன் ரேட்டை ஹைதராபாத் அணிக்கு கொடுக்காம இந்த மேட்சில் ஹைதராபாத் ரன் ரேட்டை சரியை விட்டு நம்ம தினேஷ் கார்த்திக் சிஎஸ்கே அணியை புள்ளிப்பட்டியலில் இருந்து அவர் காப்பாற்றிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் இன்னும் பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கீழே 5 அணிகள் இருக்கிறாங்க. மற்ற அணிகள் எல்லாருமே பிளஸ் ரன் ரேட்டில் இருக்காங்க. மைனஸில் இருக்கிற எல்லா அணிகளுமே தற்போது பாயிண்ட்ஸ் டேபிள் பிளே ஆஃப் வாய்ப்பை இழக்க வேண்டிய நிலைமை தான் தற்போது ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு.